நம்ம ஜிஎஸ்டே பயோ ஆர்கானிக் ஃபார்மில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொக்கோ பீன் ப்ராசஸிங், அதாவது கொக்கோ விதைகளை எப்படி பதப்படுத்துறதுன்னு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கொக்கோ விதைகள், இது நம்ம எல்லாருமே சாக்லேட் சாப்பிடுவோம். இந்த சாக்லேட் வந்து எங்கேருந்து வருதுன்னா கொக்கோ, இதுதான் கொக்கு. நான் எல்லோ கலரில் மஞ்சள் இருக்கிறது தான் கொக்கோ. முதல்ல பச்சை கலரில் இருக்கும் காய் வந்து பிஞ்சு பிடிச்சி பச்சை கலருக்கு வந்து, அதுக்கப்புறம் மஞ்சள் கலருக்கு வந்தப்புறம் அதை பறித்து நம்ம ஒரு 3 days வந்து 3 நாட்கள் நிழலில் ஒதுக்கி போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியோ வெட்டு கத்தியோ எதாவது யூஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க அந்த பீன், அந்த விதைகளை எடுத்து போட்டுறணும். அந்த நடுவில் இருக்க அந்த பீன் ஒட்டிகிட்டு இருந்த அந்த இதெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம எடுத்து எங்கே போடணும்னா, நம்ம அந்த மூங்கில் கூடைகளிலையோ, நான் மூங்கில் கூடை யூஸ் பண்ணல, ஒரு பிளாஸ்டிக் இது யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா கீழே ஹோல் இருக்கணும், அதுதான் தேவை. அதுதான் மூங்கில் கூடை நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணும்போது அது கீழே அந்த கொக்கோ பீனோட அந்த லிக்யூட் அது ப்ராசஸ் ஆகும்போது கீழே வடிஞ்சு வரும். அது வந்து பொதுவாக வெளியே வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, நான் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறேன், அதனால தான் அடியில் கீழே இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பாத்திரத்துலேயே ஸ்டோர் ஏதாவது இதாச்சுன்னா அது வீட்டில் தரையில் எந்த டேமேஜும் இருக்காது. இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 days கழித்து 3 நாள் கழித்து கிளறி விடணும். அதுக்கு அடுத்து டெய்லி 4வது நாள் 5வது நாள் 6வது நாள் 7வது நாளும் கிளறி விடுறோம். டெய்லிக்கு நம்ம கிளறி விடணும், மறக்கக்கூடாது. இதை மூடி வைக்கணும், முக்கியமாக எல்லாம் முடிச்சுட்டு மூடி வைக்கணும், டெய்லி கிளறி விடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வெயிலில் 2 நாள் நம்ம காய விடணும். நல்லா காஞ்ச பிறகு நான் கடைசியை காமிக்கிறேன், நம்ம 2 கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது அது பொடிஞ்சு போகணும், பொடியணும், நசுங்கக்கூடாது, பொடியணும். பொடிஞ்சு போகிறதுன்னா கரெக்டான பதத்தில் உணர்ந்துடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சணல் சாக்கு அல்லது ஒரு பக்கெட்டில் காட்டு ஈரம் இல்லாத உணர்ந்த காஞ்ச பக்கெட்டில் உள்ளே வச்சு பீன்ஸை வச்சு மூடி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் கொக்கோ பீனை பதப்படுத்தி நம்ம வைக்கக்கூடிய முறை. கூடவே நம்ம இப்போ சொந்தமாக ஏதாவது கொக்கோ பவுடர் ஆக்கணும்னா அதுலேருந்து எந்த கஷ்டமும் இல்லை. அந்த ட்ரை பண்ணி நம்ம காய வச்சு எடுத்த அதே கொக்கோ பீனை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இதை நம்ம காஃபிலேயோ பால்லேயோ மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், தப்பே இல்லை. பட் கொஞ்சம் ஒரு கடுப்பாக இருக்கும், நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குமே இது மட்டும் என் கடுப்பாக இருக்குன்னு நினைக்கலாம். அதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் கலந்து ரெடி பண்ணியிருப்பான். கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஹெல்த் பாடிக்கு. சொல்லப்போனால் அதில் தியோப்ரோமின் ஒரு பார்ட்டிகள் இருக்குது, அது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக், அந்த பர்சனுக்கு அதிகமாக கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் சாக்லேட் சாப்பிட்டா வருமானு கேட்டால் தெரியல, வரலாம். அதில் வேறு கொக்கோ பவுடர் மட்டும் அதில் கலக்கலை, அந்த கடுப்பு போக்குறதுக்கு, அந்த டேஸ்ட் கடுப்பான டேஸ்ட்டை போக்குறதுக்காக நம்ம அதில் வந்து கெமிக்கல் கலக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளாகவே சாக்லேட் செய்யலாம், ஆனால் அந்த டேஸ்ட் மட்டும் மாறாது. இது கூட நாட்டு சக்கரை கொஞ்சம் கலந்து மில்க் மேடுன்னு சொல்லுவாங்க, மில்க் மேடு அல்லது பால், வெறும் பாலே போதும், போட்டு லைட்டாக காய்ச்சி அது அந்த கொக்கோ பவுடரெல்லாம் அது இதாயிரும். அதையே நம்ம கொஞ்ச நேரம் காய விட்டு கட் பண்ணி சாக்லேட்டாக யூஸ் பண்ணலாம். அந்த சாக்லேட் அந்த காஃபி டேஸ்ட்டில் சாக்லேட் இருக்கும், நல்லா தான் இருக்கும். நம்ம சேனலில் நம்ம கொக்கோ மட்டும் இல்லை, விவசாயம் சம்மந்தமான எல்லா விதமான பதிவுகளும் போடுவோம். இந்த குக் இதுக்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வர்றதுக்காக பெல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கொக்கோ எப்படி வளர்த்துறதுங்கிறதையும் இனி போட போகிறேன். மட்டும் இல்லை, ஊடு பயிராக கொக்கோவை எப்படி வளர வைக்கிறது, அதாவது தென்னையோ வேறு ஏதாவது பயிர்களுக்கு நடுவில் ஊடு பயிராக கொக்கோ நம்ம வளர்க்குறது மூலம்
ஒரு 50 கோகோ மூடுகள் இருந்தாலே நமக்கு மாதம் மாதம் வந்து 10,000 ரூபா வரைக்கும் பார்க்கலாம். அவ்வளவு ஒரு சிறந்தது. மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான சாக்லேட்டை நாமளே நம்ம வீட்டில் எந்த கெமிக்கலும் கலக்காமல் நம்ம ரெடி பண்ணலாம். ஹார்ட் பேஷண்ட் அதாவது இதே நோயாளிகளுக்கு இது சிறந்த இதாக இருக்கும். நெட்டில் வேணால் தியோபிரமின் செக் பண்ணிடுங்க. இது 2 நாளில் காய்ச்ச இது ப்ராசஸ் முடிஞ்சு 1 நாள் காய விட்டுருக்கேன். இந்த கலரில் இது வந்துடும். கோகோ பீனோட கலர் முதல்ல இருந்த பார்த்தீங்க, அதில் வந்து உள்ள அந்த லிக்யூட் எல்லாம் வடிஞ்சு போயிடும். இதை நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சது, நான் உடைக்கிறேன். கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி உடையணும். இந்த பதத்தில் தான் அவங்க வாங்குவாங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதுங்க.